ஹே ஹை யூட்ஸ், இன்னைக்கு நாம ஈவ் ஸ்கேண்டலுங்கிற கே ட்ராமாக்கான தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் புரியணும்னா இதுக்கு முன்னே இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே பார்த்துருந்தா மட்டும்தான் முடியும். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படியே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இந்த எபிசோட் எப்படி இருந்ததுங்கிற உங்கள் தாட்ஸை கமெண்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நாம் இன்னைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். பாதிக்கப்பட்டிருக்கான அதே எல்லாத்தையுமே இப்ப நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. அப்புறம் நம்ம மிஸ்டர் காங்கோட மாமனாரும் கிம் சாங் சுன்னும் கம்பெனியை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஃபைல்குள்ள மிஸ்ஸஸ் ஜங்னு ஒருத்தங்களோட போட்டோவை பார்த்துட்டு இது யாருன்னு மாமனார் கேக்குறாரு. இந்த லேடி நம்ம சொசைட்டில ரொம்பவே முக்கியமானவங்க, ரெண்டு மூணு பொட்டிக்லாம் கூட வச்சிருக்காங்க. அதே நேரம் உங்க மருமக கிட்ட ஃபிளர்ட் பண்ணவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் உங்க மருமக மிஸ்டர் காங் விலகி விலகி போனாலும் இந்தம்மா அவரை விடாம பயங்கரமா ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்குன்னு கிம் சாங் சுன் மாட்டி விட்டுறான். இவங்களெல்லாம் சும்மா விட்டோம்னா அப்புறம் நமக்கு தான் தேவையில்லாத தளபலி. இதுக்கு முன்னே இதே மாதிரி பிரச்சனை பண்ண ஒரு பொண்ணை நீ எப்படி போட்டு தள்ளனியோ அதே மாதிரி இந்த பொண்ணையுமே கொன்னுடுன்னு சொல்லி மிஸ்டர் காங்கோட மாமனார் ஆர்டர் கொடுத்துட்றாரு. கட் பண்ணா நம்ம மிஸ்டர் காங்கோட பொண்ணு ஸ்கூல்ல ஒரு பையனை அடிச்சதுனால அதுக்கு மன்னிப்பு கேட்கற விதமா அந்த பையனோட அம்மாக்கு மிஸ்டர் காங் ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு கஸ்டமைஸ் ஹேண்ட்பேக் பிரசென்ட் பண்ண சொன்னதா ஹீரோயின் கொடுக்கவும் அவங்களுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் மிஸ்ஸஸ் ஹானை அவமானப்படுத்தணும், எல்லாருக்கு முன்னாலையும் அசிங்கப்படுத்தணுங்கிற எண்ணம் அவங்கக்குள்ள எழுந்துட்டே இருக்கு. இதை நோட் பண்ற நம்ம ஹீரோயின் நீங்க மிஸ்ஸஸ் ஹானை பழிவாங்க, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குன்னு ஏதோ பிளான் சொல்ல ஆரம்பிக்கிறா. தென் நம்ம மிஸ்ஸஸ் ஹானை மீட் பண்ணி அந்த பையனோட அம்மா இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கற விதமா ஒரு காஸ்ட்லியான நெக்லஸ் செட்டை பிரசென்ட் பண்ண சொன்னதா நம்ம ஹீரோயின் கொடுத்துட்டு நான் தான் இந்த மாதிரி ஸ்கூல்ல டெம்பரவரியா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்க பேரண்ட்ஸ்க்கான ரெப்ரசன்டேட்டிவ். இன்னும் கொஞ்ச நாளையில எப்படியும் ஒரு எலெக்ஷன் வைப்பாங்க, அதுல கண்டிப்பா நீங்க தான் வின் பண்ணி ரெப்ரசன்டேட்டிவ் ஆவீங்கன்னு சொல்லி மிஸ்ஸஸ் ஹானுக்கு ஐஸ் வைக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும், இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஷூ நல்லா இருக்கும், இந்த ஷூக்கு இந்த ஹேண்ட்பேக் நல்லா இருக்கும், இந்த ஹேண்ட்பேக்கு இந்த ஆர்னமெண்ட்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்களோட அவுட்ஃபிட்கான ரொம்பவே தரமான செலெக்ஷன்லாம் கொடுக்கவும் அவ்வளோதான் நம்ம மிஸ்ஸஸ் ஹான் ஹீரோயினோட பேச்சில் மயங்கிடுறாங்க. அப்போ அவங்க பிஏ வந்து இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் காங் எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாமல் பாதுகாப்பும் இல்லாமல் தனியாக ஒரு இடத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லி இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர்லாம் காட்டுறாங்க. இது நம்ம ஹீரோயினுமே நோட் பண்ணிடுறா. இதுல இருந்தே மிஸ்டர் காங் கண்காணிக்கப்பட்டு இருக்காருங்கிற விஷயம் இவளுக்கு நல்லாவே புரியுது. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் மிஸ்ஸஸ் ஹான் ஹீரோயினுக்கு கால் பண்ணி எங்க வீட்டுல நடக்க போற ஒரு ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் வரணும்னு இன்வைட் பண்றதுனால புருஷங்காரனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இத்தனை வருஷமா நான் இந்த கம்பெனிக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன், பட் இது வரைக்கும் என்ன ஒரு சின்ன பார்ட்டி கூட கூப்பிட்டது இல்ல. ஆனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அதிர்ஷ்டமே கிடைச்சிருக்கு. இப்ப பாரு, அவங்க ஃபேமிலியில அவங்க வீட்டுக்குள்ள நடக்க போற ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு நம்மளையுமே கூப்பிடுறாருன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்படி ஒரு பொண்ணை எனக்காக பெத்து கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட அம்மானு ஒருத்தங்க இருக்காங்கல்ல அவங்களுக்குமே தேங்க்ஸ் சொல்றேங்கிற பேர்ல அப்படியே மட்டையாகிடுறான். எப்படியோ நாம போட்ட பிளான் எல்லாமே இப்ப கரெக்டா போயிட்டு இருக்கு. ஸோ எப்படியாவது நீ இந்த சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணி மிஸ்டர் காங் வீட்டுக்குள்ள இருக்கிற நம்மளோட லெட்ஜரை மட்டும் திருடிட்டீனா நம்ம நினைச்ச விஷயத்த சீக்கிரமா நம்ம சாதிச்சிடலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு அம்மாவா நடிச்சிட்டு இருக்கவங்க ஹீரோயின் கிட்ட சொல்ல, யா கண்டிப்பா மேடம், டெஃபினெட்லி நான் இந்த சான்ஸை வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கும்போது கரெக்டா நம்ம மிஸ்டர் காங் கால் பண்ணி அன்னைக்கு நான் உங்க கூட ஸ்டுடியோவில் டான்ஸ் ஆனது ரொம்ப பெரிய தப்பு, அதுக்கு சாரின்னு சொல்லவும் ஆமா என் மேலேயுமே தப்பு இருக்கு, ஐம் சாரி டூன்னு ஹீரோயின் சொல்லிட்டு உங்க வீட்டில் நடக்கிற பார்ட்டிக்கு மிஸ்ஸஸ் ஹான் என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க, நான் என் ஹஸ்பண்ட் கூட அங்கே வரலாமான்னு கேட்குறா. ஆக்சுவலா நம்ம மிஸ்டர் காங் தான் தன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லி ஹீரோயினையும் உங்க ஹஸ்பண்டையும் இந்த பார்ட்டிக்கே இன்வைட் பண்ண சொல்லியிருப்பாரு. யா ஷுர், கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும்னு ரிப்ளை பண்ணிடுறாரு. தென் நம்ம மிஸ்டர் காங் இப்ப ஹீரோயினுக்கு கால் பண்ணது பாத்தோம்னா இந்த ரெஸ்ட்ரிக்டட் நம்பர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. சோ தன்னை தன்னோட ஃபேமிலி கண்காணிக்கிறாங்க, தான் பொண்டாட்டி கண்காணிக்கிறா, மாமனார் கண்காணிக்கிறாருங்கிற விஷயம் மிஸ்டர் காங்குக்கு தெரிஞ்சதுனாலதான் யார்கிட்டயும் சிக்கிடக்கூடாதுன்னு உஷாராகிதான் உனக்கு பிரைவேட் நம்பர்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்காருங்கிற விஷயத்த நம்ம ஹீரோயினுக்கு அம்மாவா நடிக்கிறாங்கல்ல அவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் நான் இவங்களை கார்டியன் மென்ஷன் பண்றேன். கட் பண்ண அடுத்த நாள் நைட்டு நம்ம மிஸ்டர் காங்கோட வீட்டுல அந்த பெரிய பார்ட்டி நடக்குது. ஹீரோயினுமே தன்னோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு ஜோடியா போறா. அப்பாவளை பாக்குற மிஸ்டர் காங்குக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு. இதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டு அவரை பார்த்து சிரிக்கிறது, அப்புறம் கொஞ்ச தூரம் போய் திரும்பி பாக்குறதுன்னு சொல்லி ஹீரோயின் அவரை இன்னும் பயங்கரமா டெம்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுவே இங்க நம்ம மிஸ்டர் காங் கிட்ட ஒரு லேடி ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவரோட மாமனார் கதையை முடிக்க சொன்னார்ல, அவங்க மேல காரியத்தி கிம் சாங் சூன் காலி பண்ணிடுறான்.
அதுவே இங்க அந்த பார்ட்டியில இந்த கார்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கேம் விளையாடுறாங்க. மிஸ்டர் காங் தான் வின் பண்ணுவாருன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும் போது அன்எக்ஸ்பெக்டடா நம்ம ஹீரோயின் வின் பண்ணினவும் அழகான பொண்ணாவும் இருக்காங்க, அதே நேரம் அறிவாவும் இருக்காங்க, புத்திசாலியாவும் இருக்காங்கன்னு சொல்லி அந்த பார்ட்டிக்கு வந்திருக்க எல்லாருமே ஹீரோயினை செமையா புகழ்றாங்க. அப்போ நம்ம மிஸ்டர் காங்குக்கு இந்த மாதிரி மிஸ்ஸஸ் ஜங் மேல யாரோ காரை விட்டு ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அங்க வர தனியா மீட் பண்ற நம்ம ஹீரோயின் எங்களை இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் கிஃப்டா இந்த மியூசிக்கல் நோட்ஸ் இருக்க மாதிரி ஒரு பாக்ஸுமே கொடுக்குறா. மேபி அதுக்குள்ள பென்ட்ரைவோ இல்ல மெமரி கார்டோ இருக்கலாம், ஆனா என்னங்கறது நமக்கு கிளியரா காட்டல. சோ இப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு பொதுவா மியூசிக் கேட்கறவங்கல ரெண்டு விதம் இருப்பாங்க. நீங்க இந்த ட்வின் ஃபிலிம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓர் உடல் ஈருயிர், உண்மையான காதலையும் அன்பையும் எதிர்பார்க்கிற ரெண்டு பேரு மனசார ஒன்னா சேர்றதுதான் இதுக்கான அர்த்தம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பாட்டும் காதல் வசனத்தை பறக்க விட்டுட்டு இருக்கா. என்னதான் இதெல்லாம் கேட்கும் போது ஸ்டார்டிங்ல நம்ம மிஸ்டர் காங் பயங்கரமா பிரெயின் வாஷ் ஆனாலும் அதுக்கப்புறம் உஷாராகி, ஹே நீ யாரு, எதுக்காக இப்படி எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும், நீ எதிர்பார்க்கிற மாதிரியான ஆளு நான் இல்ல, நீ என் பக்கத்துல வரும்போதெல்லாம் ஏதோ ஒன்னு தப்பா நடக்க போற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. பார்ட்டிக்கு வந்தோமா, எல்லார்கிட்டயும் பேசணுமா, நல்லா சரக்கடிச்சோமா, திரும்ப போனோமானு என்கிட்ட இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லி மிஸ்டர் காங் திட்டிடுறாரு. இருந்துமே நம்ம ஹீரோயின் வீட்லயே போனவ திரும்ப அவர்கிட்ட வந்து, நீங்க என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி நடிக்கிறீங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, அப்புறம் எதுக்காக அன்னைக்கு என்னோட ஸ்டுடியோக்கு வந்து என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினீங்க, இன்னைக்கு இந்த பார்ட்டிக்கு என்ன இன்வைட் பண்ணீங்க? ட்வின் ஃபிளேம் பொறுத்த வரைக்கும் ஒன்னு ரன்னர் இன்னொன்னு சேசர், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு தெரியல, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் அந்த ரன்னர், நான் தான் அந்த சேசர்னு சொல்லி நல்லா தெளிவா ஸ்ட்ராங்கா இருந்த நம்ம மிஸ்டர் காங்க பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் போயிடுறா. தென் அந்த பார்ட்டிக்கு அலையா விருந்தாளியா கிம் சாங் சுன் வரவும் நம்ம ஹீரோயினுக்கு அவனை பார்த்ததுமே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி படபடன் ஆகிடுது. அந்த சிச்சுவேஷன் அவளால ஹேண்டில் பண்ணவே முடியல. இதை நோட் பண்ணி மிஸ்ஸஸ் ஹான் என்னாச்சுன்னு கேக்குறாங்க, ஆனா ஒன்னும் இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் சமாளிச்சிடுறா. அப்போ அந்த கிம் சாங் சுன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால காரை விட்டு ஏத்துன அந்த மிஸ்ஸஸ் ஜங்க பத்தி இங்க பேசுறதுனால மிஸ்டர் காங்குக்கு சரி காண்டாகிடுது. எப்படியாவது பிரச்சனை வராம தடுக்கணுங்கிறதுக்காக மிஸ்ஸஸ் ஹான் கிம் சாங் சுன்னை இந்த சீட்டுக்கட்டு கேம் விளையாடுறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, வாவ், நான் இப்படி ஒரு அழகான பொண்ணை இதுக்கு முன்ன இங்க பாத்ததே இல்லையே, நீ யாருமா என்னன்னு விசாரிக்கவும் மிஸ்ஸஸ் ஹான் இந்த மாதிரி என் பொண்ணு ஃப்ரெண்டோட அம்மா, ஈவன் எனக்குமே ஃப்ரெண்டு தான் சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி டென்ஷன்ல கை கால்லாம் நடுக்குது, வேர்த்து கொட்டுது. சோ நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி அந்த பார்ட்டியை விட்டு வெளியில வந்து பேக் யார்ட்ல ரொம்பவே டென்ஷன் ஆகி தன்னோட ஃபேமிலியை அழிச்சவன் இப்ப தன்னோட கண்ணு முன்னால இருந்துமே அவளால எதுவும் பண்ண முடியலங்கிற கோபத்துல டிப்ரெஷன்ல ஒரு குச்சி எடுத்து தன்னோட கால்ல குத்தி அப்படியே பயங்கரமா பிளீடாக வைக்கிறா. அப்போ அவளை பார்த்துட்டு மிஸ்டர் காங் செம ஷாக் ஆகிடுறாரு. ஹீரோயினுமே நைஸா அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றா. பட் மிஸ்டர் காங் அவளை ஸ்டாப் பண்ணி, நீ யாரு, எதுக்காக இப்படி ஒன்னையே நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு காயப்படுத்திட்டு இருக்கன்னு கேக்குறாரு. பட் நம்ம ஹீரோயின் பிளீஸ் என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா. அடுத்த சீன்ல நம்ம லாயரோட அசிஸ்டன்ட் 3 வருஷத்துக்கு முன்னாலதான் நம்ம ஹீரோயினுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் மேரேஜ் ஆனதா சொல்றாங்க. அப்புறம் எப்படி இப்ப அவங்களுக்கு 5 வயசுல குழந்தை இருக்குன்னு லாயர் கேட்கும் போது, ஏற்கனவே இதுக்கு முன்ன ஒரு டைம் ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு மேரேஜ் ஆகிருக்கு, அப்போ பிறந்த குழந்தை தான் இது, இந்த குழந்தையோட அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும் போது உங்க ஃபேமிலியை டார்ச்சர் பண்ணாங்கல்ல, அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஹீரோயின் அப்பாவோட கம்பெனில புதுசா வேலைக்கு சேர்ந்திருப்பான். சோ நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு சம்பவம் பண்றதுக்காக பயங்கரமா பிளான் பண்ணி தான் இவனை மேரேஜ் பண்ணிருக்காங்கிற விஷயத்த லாயர் புரிஞ்சுக்கிறாரு. அதுவே வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் பார்ட்டியில நடந்த எல்லா விஷயங்களையும் தன்னோட கார்டியன் கிட்ட சொல்லும் போது அவங்க சரி காண்டாகி, உனக்கு அறிவில்ல ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இந்த சான்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக எத்தனை வருஷமா நம்ம கஷ்டப்பட்டு இருந்தோம், லட்டு மாதிரி கிடைச்ச சான்ஸ் எப்படி கோட்டை விட்டுட்டு உட்காந்துருக்க, உன்னால உன்னோட சைக்கோத்தனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதான்னு கேட்டு கண்ணா பின்னான்னு கத்துறாங்க. பட் ஹீரோயின் எதுக்கும் ரிப்ளை பண்ணாம அமைதியாவே இருக்கா. கட் பண்ணா இங்க ஒரு முக்கியமான பிளாஷ்பேக். நம்ம ஹீரோயின் அமெரிக்கால மென்டலி சிக்கா இருந்தப்போ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும் போது இந்த கார்டியன் தான் அவளை மீட் பண்ணி, இதுக்கப்புறம் நான் இந்த பொண்ணை பாத்துக்கிறேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்திருப்பாங்க. பிகாஸ் இந்த அம்மாவோட ஃபேமிலியுமே நம்ம ஹீரோயின் ஃபேமிலி மாதிரி தான் அந்த கெட்டவங்களால ரொம்பவே சஃபர் ஆகிருக்கும். முக்கியமா அவனுங்க நம்ம கார்டியனோட ஒரே ஒரு பொண்ணை ரொம்பவே கொடூரமா கொலை பண்ணிருப்பானுங்க. சோ எப்படியாவது திரும்ப அந்த கெட்டவங்க எல்லாரையுமே பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த அம்மா நம்ம ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு ட்ரைனிங்குமே கொடுத்து இப்ப வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு பெரிய இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஷாப்புக்கு போற நம்ம ஹீரோயின் ரொம்பவே பழமையான பியான்சோலாங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்துட்டு, இதே மாதிரி என்கிட்டயுமே ஒன்று இருக்கு, ஆனா இப்ப கொரியால இதோட மேனுஃபேக்சரர் ஸ்டாப் பண்ணிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன், அப்புறம் இப்ப எப்படி இங்க ஒன்று புதுசா இருக்கு, யாராவது செகண்ட் ஹேண்ட்ல விற்க சொல்லி கொடுத்தாங்களா, இது எப்போ ஏலத்துக்கு வரும்னு சொல்லுங்க, நானே வாங்கிக்கிறேன்னு அந்த ஷாப்போட ஓனர் கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்ல, அதெல்லாம் இல்லம்மா, ஒரு பெரிய ஃபேமஸான பணக்காரரு ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்து இதை செய்ய சொன்னதா அந்த ஷாப்போட ஓனர் ரிப்ளை பண்ணவும்,
நம்ம ஹீரோயின் ஒரு டவுட்ல அது யாரு என்னன்னு விசாரிக்கும் போதுதான் மிஸ்டர் காங்குங்கிற விஷயமே தெரிய வருது. ஈவன் அப்போ அங்க அவருமே வந்துடுறாரு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு அல்ல இல்ல விட்டா போதும்னு சொல்லி அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. பிகாஸ் அன்னைக்கு நம்ம ஹீரோயின் தன்னை காயப்படுத்திக்கிட்டதை மிஸ்டர் காங் பார்த்தாருல. அப்போ அவளை தனியா கூட்டிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிவிட்டு, நீ உன்னோட மனசுல எதையோ மறைச்சிட்டு இருக்க, அதுதான் உன்னை இப்படி ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கு, எதுவா இருந்தாலும் நீ ஓப்பனா சொல்லிருன்னு மிஸ்டர் காங் கேட்டிருப்பாரு. ஆனா அவ அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு போய் சொல்லிட்டு வெளியில வந்திருப்பா. அதனாலதான் இப்ப நம்ம ஹீரோயின் மிஸ்டர் காங்க பார்த்ததுமே பயந்து ஓடுறா. ஆனா அவர் அவளை விடாம ஒரு இடத்துல லாக் பண்ணி, முத நாள் நைட் நடந்த பார்ட்டியில நம்ம ஹீரோயின் ட்வின் ஃபிளேம்னு சொல்லி ஒரு கதை சொன்னால, ஒரு ஃபிளேம் வந்து ரன்னர், இன்னொன்னு சேசர்னு, அதே கதைய இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி, உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன, எதுக்கு நீ இப்படி உனையே கஷ்டப்படுத்திட்டு இருக்கன்னு கேட்கும்போது, டக்குன்னு ஹீரோயின் மிஸ்டர் காங்க கிஸ் பண்ணிட்டு, இப்ப பேசுங்க, ஏன் இப்படி ஸ்டன் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, எனக்குமே உங்களை பிடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் நீங்க யாரு என்ன சொல்லுவாங்கன்னு எதையுமே யோசிக்க வேணாம், நம்ம வாழ்க்கைய நாம தான் வாழ்ந்தாகணும்னு சொல்லி திரும்ப மிஸ்டர் காங்குக்கு ஹீரோயின் கிஸ் பண்ணிடுறா. அவ்வளவுதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. ஓகே, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன்.